ॐ नमः शिवाय। ॐ राजलिंगेश्वराय नमः। ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்தகோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு முன்பதிவு செஞ்சு வச்சுட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த ராஜலிங்கேஸ்வருடைய பொருள் உங்கள் இடத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அதிகபட்சம் 3 மாதத்தில் தீர்வு கிடைச்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக 41 அடி உயரம், உலகத்திலேயே மிக உயரமான நந்தி, அதிகார நந்தி நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் திருப்பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பேஸ்மட்டம் போட்டு முடிச்சாச்சு, பீடம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான நந்தி நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் உலக புகழ்பெற்ற முருகன் பத்துமலை முருகனை உருவாக்கின சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தையும் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். எப்போ வேணால் வரலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் காலடி வச்சாவே போதும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக போயிடும். வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் சின்ன கிராமம் வில்லாலகுண்டம். வில்லாலகுண்டத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக அதிகார நந்திகேஸ்வரர் உருவாகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துக்கு வந்துட்டு போகலாம். நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இது ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குடுப்பனை கிடைச்சிருக்குது. எல்லோருமே பங்கெடுத்துங்க. நேரில் வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற ட்ரஸ்ட் அறக்கட்டளை அக்கௌண்ட் நம்பரில் போட்டு விடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என் குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்கனே தெரியல சாமி, நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ பணம் சம்பாரித்தாலும் வீட்டில் நிற்கவே மாட்டேனது, எங்கள் குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பின்னமாய் போய் கிடக்குது, எல்லோரும் பல இடத்துல பிரிஞ்சு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் வீட்டில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் தங்கவே மாட்டேனது, யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது, சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீண் விரயமா ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யுங்க, முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய காலடி மண் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களே ஒரு இடத்துல காலை வச்சு நடங்க. உங்களுடைய உங்கள் வீட்டிலேயே ஒரு இடத்துல மண்ணை கொட்டி வச்சுட்டு அந்த மண் மேலே காலடி வைங்க. காலடி வச்சுட்டு 2 காலுமே வைக்கணும், இடது காலும் சரி வலது காலும் சரி 2 காலுமே அந்த இடத்துல வச்சுட்டு எடுத்துட்டு அது மேலே ஒரு சின்ன ஒரு கற்பூரத்தை ஏற்றி மனசார கும்பிடுங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த மண் அப்படியே எடுத்து ஒரு சின்ன ஒரு சட்டியில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டியில் போட்டு வைக்கிறது பெருசல்ல, அந்த சட்டியில் நீங்கள் போடும் பொழுது வாழ்க்கையில் எனக்கு என் உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் போயிடணும், எனக்கு யார் எது செஞ்சிருந்தாலும் அடிபட்டு போயிடணும்னு சொல்லி அந்த மண் அள்ளி உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மண் இருந்தால், இது பார்த்தீங்களா சின்ன சட்டியாக இருந்த போது ரொம்ப பெருசாக தேவையில்லை, அதுக்கப்புறம் ஏதாவது மண் இருந்தால் கொஞ்சோண்டு எடுத்து ஃபுல்லாக அதில் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதியத்துக்கு போடுற மஞ்சள், அந்த மஞ்சள் முளைச்சி வர மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த மஞ்சளை எடுத்து சின்னதாக கட் பண்ணி நீங்கள் அந்த மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுடணும். அந்த சட்டியில் இருக்கிற மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் டெய்லியும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் முளைச்சி வரதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 7 நாள் 10 நாளில் முளைச்சிரும். முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதில் 3 இலை 5 இலை 9 இலை சின்ன இலையாக விட்டுரும். அப்படி இல்லைன்னா சின்ன இலையாக விட்ட உடனே போதும், அந்த சட்டியை நீங்கள் மேலே ஒரு துணி போட்டு கட்டி இதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முச்சந்திலியோ அப்படின்லாம் ஒரு
கால் படாத இடத்துல தூக்கி போட்டு வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது எங்கன்னா ஓடத்தில் விட்டுருணும். இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு யார் எது பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படாது, உங்கள் உடம்புல இருக்கிற செய்வின கோளாறுகள் எல்லாமே அடிபட்டு போயிடும், வாழ்க்கையில் யார் எது பண்ணியிருந்தாலும் அவங்க பக்கமே திரும்பி போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு வசியத்தன்மை நிறைஞ்சது, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம், உங்களுக்கு யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய காலடி மண் எடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமினைக்கு செய்யுங்க, இல்லை உங்களுக்கு என்றைக்கு நேரங்கலங்கள் இருக்குதோ அன்றைக்கே செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த மஞ்சள் முளைச்சி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதிகபட்சம் 15 நாள் ஆனாலும் சரி, 20 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, முளைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முளைச்சி வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு துணி போட்டு கட்டி அதை நீங்கள் கொண்டு போய் எங்கேயாவது ஓடுறதில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறையும், வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும், உங்கள் உடம்புல இருக்கிற செய்வின கோளாறுகள்லாம் அடிபட்டு போயிடும். வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நானும் ரொம்ப ஒரு எளிமையாகவும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். முழு நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயம் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகிக்கிட்டே இருக்குது. உலகத்திலேயே மிக உயரமான நந்தி, நம்ம அதிகார நந்தி தான் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பொருள் உதவியாக பங்கெடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க, உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே குறையும், வாழ்க்கையில் நீங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த ராஜலிங்கேஸ்வர சிவாலயம் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகணும், நீங்கள் எல்லோரும் மனசார வேண்டிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.